மதுரை பைபாஸ் சாலை பகுதியில் கேஸ் வெல்டிங் வைக்கும் சிலிண்டர் வெடித்து சிதறி ஏற்பட்ட தீ விபத்தில் 5 கார்கள் எரிந்து சாம்பலாகின. மதுரை பைபாஸ் சாலை சிங்கேரி நகர் முத்துப்பாண்டி தெரு பகுதியில் பிரபு என்பவருடைய ஒர்க் ஷாப்பில் இருந்த வெல்டிங் வைக்கும் சிலிண்டர் திடீரென வெடித்து சிதறி ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 மேற்பட்ட கார்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுரை டவுன் தீயணைப்பு நிலைய வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். மேலும் தீயை அணைக்கும் பணியில் மாநகராட்சி குடிநீர் வாகனமும் கொண்டுவரப்பட்டு ஈடுபடுத்தப்பட்டது. இந்திய மக்கள் மிகவும் மென்மையாகவும் அன்பாகவும் இருப்பதாக ஆட்டோவில் இந்தியாவை சுற்றி வலம் வரும் கனடா நாட்டு குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக கூறியுள்ளனர். ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாட்டிற்கு பயணித்து அங்குள்ள கலாச்சாரத்தை தனது மகன் மகளுக்கு கற்றுத்தருகிறார் கிளின்டன். கனடாவில் 7 நிறுவனம் நடத்தி வரும் இவர் கொச்சின் வழியாக இந்தியா வந்தடைந்து அங்கு ஆட்டோ ரிக்ஷாவை ரன் இண்டியா அமைப்பு மூலமாக 125,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்தார். வைஃபை விளக்குகள் பொருத்தி தந்தையும் மகனும் மாறி மாறி ஆட்டோ ஓட்டி ஹிமாலயா செல்கின்றனர். தங்கள் நாட்டை விட இங்கு வெப்பம் அதிகம் என்றும் இங்கு மக்களுடன் சகஜமாக பழக காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார்.